இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி உங்களோட இபி பில் வந்து பே பண்ணுறது அப்படின்றது தான். இந்த மொபைல் ஆப் வந்து நம்மளோட இபி டிபார்ட்மெண்ட்டோட ஆப் தான். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா TANGEDCO, அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றியும் இந்த ஆப் மூலமாக எப்படி இபி பில் பே பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் வந்து இதோட லாகின் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கு நீங்கள் வந்து நியூ யூசர் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு சைன்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் கேட்குறாங்க. கன்சியூமர் நம்பர் அப்படின்றது உங்களோட இபி அட்டையில் இருக்கிற சர்வீஸ் நம்பர். அந்த நம்பர் கொடுத்து செக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டான கன்சியூம் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது உங்களோட நேம், அட்ரஸ், ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பட்டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறனால நான் வந்து லாகின் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய யூசர் நேம் வந்து என்னோடய கன்சியூமர் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மை கன்சியூமர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். மை கன்சியூமர்ஸை நீங்கள் எந்த கன்சியூமர் நம்பர் கொடுத்து இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த கன்சியூமர் நம்பர் வந்து டிஃபால்ட்டாகவே இதில் ஆட் ஆகிடும். ஸோ இது தவிர இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2-3 கன்சியூமர் நம்பர், அதாவது இப்போ உங்களுக்கு 2-3 வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக 2-3 கன்சியூமர் நம்பர் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா கீழே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பரும் இதை கொடுத்து செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து உங்களோட இபி பில் எவ்வளோ அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரீடிங் எடுத்துட்டாங்கனாவே உங்களோட பில் அமௌண்ட் வந்து உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்லேயே வந்து அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆனோடனே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பில் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்களே. கீழே வந்து சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், அல்லது நெட் பேங்கிங் ஆப்ஷனு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இதில் வந்து கீழே வந்து வியூ ரெசிப்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களோட ரெசிப்ட் வந்து வியூ பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயிக் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த கன்சியூமர் நம்பர் வந்து எதுவுமே நீங்கள் சேவ் பண்ணவே வேண்டியதில்லை. அப்படியே டேரெக்டாக அந்த கன்சியூமர் நம்பர் கொடுத்து செக் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் இது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ சப்போஸ் வந்து உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு இபி பில் பே பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஹெல்ப்புக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து இந்த ஆப்பில் சேவ் பண்ணி வைக்கலாம் தேவையில்லை. டேரெக்டாக அவங்களோட கன்சியூமர் நம்பர் கொடுத்து செக் பண்ணி அப்படியே வந்து பே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குயிக் பே ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பில் கால்குலேட்டர்னு இருக்குது. இதில் வந்து நீங்களே வந்து எவ்வளோ பில் வரும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரீஜன் என்னென்னு சூஸ் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் எடுத்துக்கலாம். இது வந்து 1 மாதத்துக்கா 2 மாதத்துக்கான்னு கேட்குது. பொதுவாக நம்ம 2 மாதத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பை மந்த்லின்னு கொடுத்துக்கலாம். கன்சியூம்டு யூனிட்ஸ் அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 200 உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இந்த கால்குலேட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிச்சிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் ட்ரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த மந்த் வந்து நீங்கள் ஏதாவது பில் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் Jan 1st கொடுத்து ஓகே கொடுக்குறேன். செக் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஜான்வரியில் பண்ண ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த செக் ட்ரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மை ஃபீட்பேக்னு இருக்குது. ஸோ இதில் சில சர்வீசஸ்க்குரிய ரேட்டிங்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீட்பேக் ஆப்ஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காம ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.